ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சைதவியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். கத்தாரில் வந்து இன்றைக்கி வந்து நல்லா காற்று, அதுவும் இல்லாமல் பொடியும் வந்து வீசிக்கிட்டு இருக்குது. பொடினா தூசி இருக்குதுல்ல, தூசி வந்து வீசிக்கிட்டு இருக்குது. செம்ம பொடி, செம்ம காற்றாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து ஜனவரி 17 அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா ஒரு ஆஃபரில் இன்றைக்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்மளே ஃபோன் பண்ணி கேட்போம் அவங்களுக்கு. ஓகேவா? ஸ்பீக்கரில் போடுறேன். நம்ம பேர் சொல்லணும். ஹலோ ப்ரோ. ஆ ப்ரோ, அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டுங்களா? ஆ, இது பொங்கல் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துருந்தோம். ஆ, இப்போ நாங்கள் வர பார்சல் கிடைக்குமாண்ணா? ஒன்று 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 போதும். ஆ சரி, ஓகே. பார்சல் பண்ணி வைங்க. இந்த ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். சரிங்களா? ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம வேறு சொல்லலை நம்ம ப்ரோட்ட. ப்ரோ, நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. எதுக்காக வேண்டி நான் வந்து பேர் சொல்லலைன்னா, ஒரு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ நம்ம போயிட்டு அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்துடுவோம். சரிங்களா? பொங்கல் விருந்து. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் கேஸ். டைம் போய்கிட்டு இருக்குது. ஓகேவா? அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அந்த அருகுது பாருங்கள் பள்ளி, அந்த பள்ளிக்கு அப்படி ஆப்போசிட் ஏரியில் தான் நம்ம அர்ச்சனா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. நான் இது வரைக்கும் யார் என்ன ஏதுன்னு சொல்லலை. போயிட்டு சாப்பாடை வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். பிரதர் தான் அங்கே முன்புறமாக வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரதர் வந்து இப்போ எங்கேயும் வெளில போனார், அவர் எங்கே போனார்னு சொல்லிட்டு தெரியல. மக்கள்லாம் வந்து வர்றாங்க சாப்பிட்றதுக்கு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, பொங்கல் பொங்கல் கறி விருந்து சாப்பிடுங்க. பாய், எப்படி நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் விருந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சரி சரி, ஓகே. அப்படியா? ஆ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். விருந்து எப்படி? நல்லா இருந்துச்சா? அப்படியா? ஓகே ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பர். இங்கே உள்ளே வந்தோடனே நம்ம ஊருக்குள்ளே போனால் அதே ஃபீலாக இருக்குது. இந்த ஸ்மெல், இது எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே அப்புறம் நீங்கள் எங்கே இருந்து வர்றீங்க? எமோஷனில் இருக்கீங்களா? சரி சரி, ஊரில் எங்கே? ஊரில் ஊரில். சரி சரி சரி. அண்ணா, கறி விருந்துக்கு வந்துருக்கீங்க சாப்பிடு. கறி விருந்து, கறி விருந்து தானே? ஆ, ஓகே ஓகே, சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. அப்போ பாய் சாப்பிட்ருக்காப்புல. நல்லா இருந்துச்சு. ஓகே 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 ஓகே. கடை பாயசம். ஆ, சும்மா விடல. அப்போ அது சரி சரி சரி. உறவுகளுமே வந்து நம்ம அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டில் வந்து கறி விருந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க சொன்னது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மஞ்சள் மீன் பொரியல், முட்டை, தயிர் வெங்காயம், அப்புறம் நண்டு சூப்பு, அதுக்கப்புறம் பாயாசம், வேறு என்ன சொன்னீங்க? ஊறுகாய், ஊறுகாய். ஆ, அதுக்கப்புறம் வாழை இலையில் சாப்பாடு. அப்புறம் எப்படி இருக்குது மட்டன் சாப், மட்டன் சாப்பாடு, மட்டன் பிரியாணி எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? நம்ம ஊரில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கு வந்துருக்கா? சிக்கன் 65 எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகே 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 கேஸ். இப்போ நான் வந்து வாழை இலையில் சாப்பிட போகிறேன். அது நம்ம ரூமில் இது ஃபஸ்ட் டைம். கத்தாரில் வந்து வாழை இலையில் சாப்பிட்டது இது செகண்ட் டைம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிஸ்டர் வீட்டில் போயிட்டு அங்கே சாப்பிட்டோம். இந்த வாழை இலையில் தண்ணியை தெளித்து இப்படி கழுகிட்டு அப்படி சாப்பிட்ற சுகமே ஒரு தனி சுகம்தாங்க. என்னது சிக்கன் 65.
இது ஒயிட் ரைஸ், இது சாம்பார், தயிர் வெங்காயம், சரியா? அடுத்தது வஞ்சர மீன். ஓகே, அடுத்தது ரசம், அடுத்தது நண்டு கிரேவி, சாரி நண்டு சூப்பு, நண்டு கிரேவின்னு சொல்லிட்டு நண்டு சூப்பு. ஓகே, இருக்கட்டது. அடுத்தது ஊறுகாய், வரும்போது அப்பளம் வந்து நொறுங்கிருச்சு, சரியா? நான் தான் வந்து இப்படி தூக்கும்போது அது உடஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது, வாவ், மட்டன் பிரியாணி ஒரு எக்கோட வச்சுருக்காங்க. அதனால் பிரியாணியை போட்டு சாப்பிடலாம். ஆனால் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குதுங்க. பிரியாணி மட்டன் பீஸுமே நல்லா தாராளமாக வச்சுருக்காங்க கைஸ். வா, ஓகேங்க, இருக்கட்டும். அடுத்து ஊறுகாயை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம், இங்கே இருக்கட்டும். தயிர் வெங்காயம், அடுத்தது சிக்கன் 65, அதுலேயுமே 65 நல்லா தாராளமாக வச்சுருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் சாம்பார் லைட்டாக, அதாவது நம்ம உள்ள தாளிச்சான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியா பிரியாணிக்கு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஓகேவா, சாப்பிட்றலாமா? வேற லெவலு சாப்பாடு. இப்போ மட்டன் வந்திருக்கான்னு பார்த்துருவோம். மட்டனுமே நல்லா வந்திருக்கு. இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சாப்பிடுவோம் பாருங்க, அதே டேஸ்ட் இருக்குது. அருமையா இருங்க. மஞ்சள் மீன் இருபத்தஞ்சு ரியாலுக்கு ஒத்தான சாப்பாடுங்க. அடுத்தது ஊறுகாய், நல்லா ஊறுகாய். பிரியாணிக்கு மெயின் டிஷ்ஷான சிக்கன் 65, தமிழ்நாடு சாப்பாடு தான் வேறையும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் வந்து சாப்பிட்றது ஊரில் உட்காந்து சாப்பிட்றேன், எனக்கு அதே ஃபியூல் இருக்குது. இந்த சிக்கன் 65 போன தடவை ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டேன், பட் அவங்களுடைய ஸ்டேட்டில் உள்ள டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சமைச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்லணும்,
இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி கிடையாது, இது வந்து நம்ம ஜீரக சம்பா அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரைஸில் நல்லா நைஸாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. முட்டை பிரியாணி சாப்பிட்டா வேறு நிறைஞ்சு போயிடும் முறையா. மட்டன் பீஸு தாராளமாக அள்ளி வச்சுருக்காங்க. பொங்கல் விருந்துனா பொங்கல் விருந்து தான். அடுத்து கொஞ்சம் ரைஸ் இருக்குல்ல பிரியாணி, அது மட்டும் வரும். வெள்ளச்சோறு வந்து ஒரு நார்மலான ஒரு இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆஹா, சோறுமே நல்லா பொழு 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 பொழுன்னு இருக்குங்க. இதுக்கு நண்டு சூப்பு ஊற்றிக்கிறோம் சரியா. முட்டை பேலன்ஸு எதோ சாப்பிட்றதுன்னு தெரியலங்க. மட்டன்ட்டுக்கு சிக்கன் இருக்குது, மீன் இருக்குது, முட்டை இருக்குது, நண்டு இருக்குது, ரசம் இருக்குது. நண்டு சூப்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை சும்மாவே குடிக்கலாம். ஆஹா, நல்லா செஞ்சுருக்காங்க சுள்ளுன்றது. இருபத்தஞ்சி ரியால் கோம்போ ஒருத்தர் நாள் ஒருத்தர் அப்படி ஒருத்துங்க நண்டு. வரும்போது நண்டு சாப்பிட்றதுங்க. நீங்கள் பாருங்கள், சாப்பாடு வந்து முடிய போகுது. அப்பளத்தை இப்போ தான் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் அங்கிட்டு மட்டன் ரெண்டு பீஸ் இருக்குது, இங்கே சிக்கன் 64 இருக்குது, அங்கிட்டு மீன் பேலன்ஸ் இருக்குது, நண்டு கால் கிடக்குது, நண்டு சூப்பு இருக்குது, ரசம் இருக்குது. வேறு லெவல் தாசனை செம்மையாக சமைச்சிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவல் அல்டிமேட்டு போங்க. ஸோ கைஸ், சாப்பிட முடிச்சிட்டேன். இப்போ வந்து நண்டு சூப்பு கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அதை அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு இழுப்பு எடுத்துடலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, சளிக்கு அவ்வளோ நல்லது நண்டு சரியா. உண்மையிலே சொன்னால் சாப்பாடு அல்டிமேட்டு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.